தொடர் மழை மின்தடை ஆகியவற்றால் கோவை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நார் உற்பத்தி மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது. தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படும் கோவை மாநகரம் தொழில் நிறுவனங்களுக்கும் விவசாயத்திற்கும் மிகச்சிறந்த களமாக உள்ளது. கோவை மாவட்ட சுற்றுவட்டார பகுதிகளான பொள்ளாச்சி உடுமலை பகுதிகளில் தென்னை விவசாயம் பிரதானமாக உள்ளதால் இதனை அடிப்படையாக கொண்ட தென்னை சார்ந்த தொழில்கள் அதிக அளவில் நடைபெறுகிறது. முக்கியமாக இந்த பகுதிகளில் நார் தொழிற்சாலைகள் அதிகம் உள்ளது. தென்னை நாரிலிருந்து கயிறு, தரைவிரைப்புகள், மிதியடிகள், வீட்டு உபயோகப் பொருட்கள் உள்ளிட்ட பொருட்கள் தயாரிக்கப்பட்டு வெளிநாடுகளுக்கும் வெளி மாநிலங்களுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இந்நிலையில் கடந்த இரு வாரங்களாக பொள்ளாச்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாகவும் அறிவிக்கப்பட்ட 2 மணி நேரத்தை விட கூடுதலாக 5 மணி நேரம் வரை மின்தடை ஏற்படுவதாலும் நார் ஏற்றுமதி முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் இந்த தொழிலை நம்பியுள்ள ஆயிரக்கணக்கானோர் வேலை இழக்கும் நிலை உருவாகியுள்ளது. தொடர் மழை மற்றும் மின்வெட்டு காரணமாக சுமார் 150 கோடி ரூபாய் அளவிற்கு நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாகவும் மத்திய மாநில அரசுகளின் ஊரக வளர்ச்சித்துறை உரிய திட்டங்களை தீட்டி நார் தொழிலை பாதுகாக்க வேண்டும் என்றும் அகில இந்திய நார் உற்பத்தியாளர் சங்க தலைவர் காமராஜ் கேட்டுக் கொண்டுள்ளார். தொடர் மழை காரணமாக இந்த தொழிலில் ஈடுபட்டிருக்கிற நெருக்கடியின் காரணமாக சுமார் 150 கோடிக்கு உள்ள நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது என்று கணக்கிடப்பட்டிருக்கின்றது. மேலும் ஏற்றுமதி பாதிப்பு வருடத்திற்கு 150 கோடி இந்தியாவிலேயே அதிகமாக பொள்ளாச்சியில்தான் ஏற்றுமதி செய்யப்பட்டு வந்தது. அதிலேயும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்றது. அது மட்டும் தென்னை நாராக சுமார் 30,000 டன் அது 100 கோடிக்கும் மேற்பட்டு வரும். இதையெல்லாம் நிவர்த்தி செய்வதற்கு மத்திய மாநில அரசுகளின் ஊரக தொழில்துறை சார்ந்தவர்கள் ஏதேனும் திட்டம் தயாரித்து இதற்குண்டான நடவடிக்கைகள் இறங்க வேண்டும். சுமார் 20,000 தொழிலாளர்களும் 400 தொழிற்சாலைகளும் இந்த தொழிலை நம்பியுள்ளதால் அரசு தங்கள் பிரச்சனையில் உடனடியாக கவனம் செலுத்த வேண்டும் என்று நார் உற்பத்தியாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனா்.